நந்தவனத்தில் ஒரு ஆண்டே கொண்டு வந்தான் ஒரு தோண்டே அதை கூத்தாடி கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டே ஐயோ சட்டை எரிஞ்சு போச்சு தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே தெரியாம மடிச்சு கொடுத்துருவோம் பெரிய சட்டையில உன் படம் தெரியுது இங்க இருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது ஐயோ கிளாட்டி மீட்டியோ சம்பளம் எப்ப குடுக்குறீங்க விடுறா கையா நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறையா ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு சிலி சட்டையை தச்சு பொட்டி போட்டு வாடானா இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு வந்து நிக்கிறிய உன்னை என்ன சொல்றது ஓட்டையை நானா போட்டேன் இஸ்திரி பாட்டு போய் கேளுங்க இஸ்திரி போட்டு என்ன சட்டையா பயாஸ்கோப் காட்டுற கண்ணாடியாடா வாய்க்கு வந்தபடி பேசாத குடிச்சிருக்கிறியா பல்ல கட்டி போடுவேன் நீ குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன்னு சொல்றியடா ஏன்டா சட்டையில ஓட்ட போட்ட என் தொழில பத்தி பேசாத என்ன பத்தி ஆயிரம் கேவலமா பேசு மூஞ்சில காரி தூப்பு நாயே 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 எச்சுபரிக்கு எச்சுபரிக்கு பரதேசி பண்ணாத இது சாரு ஆனா என் தொழில மட்டும் கேவலமா பேசாத இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன் பொட்டிய போட்டிய சட்டைய ஓட்டைய போட்டதும் இல்லாம பேச்சு என் வண்டி அக்கு வர ஆணி வர கழட்டி போட்டானுங்களே அட பாவிங்களா நீங்க நல்லா இருப்பீங்களா வடிவேலே வடிவேலே ஏய் ஆறவன் வண்டிய ஓட்டது பெரியவாடா சோமாரி கேப் மாரி மல்லு மாரி கரு மாரி அது சாமி பர்றா முச்சமிகி செய்யறது செஞ்சுட்டு உள்ள உட்கார்ந்து நிக்கிறியா வெளிய வாயா வாயா அந்த நானு வீட்டுக்குள்ள விஷயம் என்ன யோ சோறு போடுற லட்சுமி அத்த எட்டி ஓச்சு படாத இடத்துல பட்டு ஒஞ்சி போச்சு அது எந்த லட்சுமி இவர் தள்ளின்னு போய் தேக்கிற லட்சுமி இஸ்திரி பொட்டி வண்டி அத வச்சிட்டியே ஒரு 1000 ரூபாய் கொடு நாங்க தகராறு முதலாளி அவன் காசு கேக்குறான் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து துரத்துங்க அறிவு கேட்டவன 1000 2000 உனக்கு சாதாரணமா இருக்கா இந்த கீழே இறங்கி வரேன் இந்தப்பா பணம் கொண்டு கொடுப்பாரு கார் கண்ணாடி கண்ணாடி உடைச்சிடாதீங்க வாங்க 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 கப்புன்னு பண்ட எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம் வேலை நிறைய இருக்குதுங்க ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல என்ன கொடுக்கணும் என்னமோ நான் கொடுக்கணும்ன்றிய எல்லாரும் வெளியில போங்க முதலாளி என்னங்க நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன் கையில கட்ட வச்சிருக்கேன் பட்டுல கண்ணாடி உடைச்சிட்டான்னா ஐயோ கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டான் நீ ஓர போக பார்த்தா ஹெட்லைட்டி கை போல இருக்க கை வச்சிட்டியா கண்ணாடி உடைச்சிட்டான் ஹெட்லைட் நீ துட்டு தரா கண்டு உன் வண்டியில தொண்டி அம்பாசிடர் வண்டி அடிக்கிட்டு பாரு நொண்டி என்ன ரைம் எங்க இருந்து என்ன தவறுதுலாம் வாயில இருந்தாடா ஒட்டின் போடா பேமானே ஒட்டின் போடாடே போகடா போங்கடா இதெல்லாம் ஒரு டயர் ஊத்தி போறாங்க பாரு ஐயோ இப்ப திருப்தி உங்களுக்கு போகடா என்ன முதலாளி கார அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க அடைச்சா
ஒவ்வொன்னா சொல்லி அவனோட உடைக்க வச்சுட்டு இப்ப நியாயம் பேசுறான். நியாயம் அடுத்த மாசம் இருந்து உனக்கு சம்பளமே கிடையாது. இந்த மாசமே எனக்கு சம்பளம் வேண்டாம். அதான் காரே இல்லையா, அப்புறம் எனக்கு சம்பளம். ஏமாளே காரே இல்லையே, நீ எப்படி போவீங்க? என்னது குதிரை வண்டிதா? வேண்டாம் சங்கு. என்ன முதலாளி, ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது, அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. வேண்டாம், இதுக்கான வயசுதானே இந்த காலுக்கு ஆயிருக்குது, இதுல குடைச்சல காணமே. இந்த குடைச்சல விடுங்க முதலாளி, டிரைவர் கொய்ந்தல்ல அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான், அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதையே கிடையாது முதலாளி. முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான், டிரைவர் நான் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்காந்தே வண்டி ஓட்ட மாட்டான். பிறகு எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான், அவ்வளவு மரியாதை. ஓஹோ, உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு. முதலாளி இந்த காலு ஏன் இப்படி குடையு தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான், அதனாலதான் இந்த கால் குடைச்சல். எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான், அவன் கில்லேடிக்கு கில்லேடி, அரைக்கீரை முளக்கீரை அகத்து கீரை புளிச்ச கீரை இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமையக்காரனா? சித்தனா. அவன் ஒரு பித்தனுங்க, அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். யார பார்த்து நாயிங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்சு. என்னங்க, இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க, இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ண தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா? கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்ட போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட், அவன் மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீர்வான். அவன் நமக்கு எதிரியாச்ச, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையேது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள், முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலுக்கு போய் பார்ப்போம். பார்ப்போம். என்னையா அது? மணி ஆட்டின அடிக்கு, இது தெரியல உனக்கு? எருமை ஏனைய புடுறா. இதை ஏன் நடுவுல கட்டுற? பின்ன உன் கழுத்துல கட்டிட்டு ஊர புற சுத்தி வர்றதுக்கா? அடே மடையா, அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினைப்பு வந்து நர்ஸ் வந்து நம்மளை கூட்டிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நினைப்பு போயிடல, அதுக்காகத்தான் இந்த மணி. அடாடா, கோயிலுக்கு போனாதான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மணியை கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லித்தான் புரியுது. மர மண்டையா, விவரமா சொல்றேன் கேளு. வேலைக்கு சொல்லு. இனிமே அம்மாவுக்கு நினைப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியதில்ல, இந்த மணி அடிச்சா போதும். ஏயா, நர்ஸ் வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு கோமா வந்துட்டா? குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு விடுவேன். அடே நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன், அங்க கயிற்ற புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும். எதுக்கு நீ செத்த நாய் பல்ல கட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல, உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு. ஏயா, ஒரு காலி பல்ல அடிச்சா ஓடியாந்துட மாட்டமா? இதுக்கு அதுக்கு கயிறு மணி மட்டன்னு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. என்ன முதலாளி சொல்லட்டும்? முதலாளி, முதலாளி உங்க பிள்ளைங்க என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க முதலாளி, நான் போயிடுறேன். யோ, அவர் என்ன சொல்றது? நீ அவர் செல்ல பிள்ளையா? அவர் சொந்த பிள்ளை, நான் சொல்றேன் போன வழியில. டேய், அது அது அங்கங்க தான்டா இருக்கணும், அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரேன், இவரை சொல்லணும் போன வழியா? என்ன போன்னு சொல்றீங்களே, வெளியில போற பிழைக்க முடியாதா? கையில வித்து இருக்குப்பா. வித்து எல்லாம் வேகாது, உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா? நீ வெளியில முதலாளி தேஞ்சு போற ஸ்டெப்பனியை கூட டிக்கில வச்சுக்கிறோம், இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன். உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. போறேன், நான் போன வாய் சும்மா இருக்காது. கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா? அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும், இந்த ரெண்டில் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும். அதனால போக போறது உங்க மானம் மரியாதையும் தான், எனக்கு ஒண்ணு இல்ல. நான் போறேன், வர்றேன்.
கோயந்தா என்ன, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, பேசாம பின்னால வா. சிலுக்கு சிலுக்கு சிங்காரி, அப்பா அப்பான்னு எரிச்சலை கலப்பாதீங்கடா. கோயந்தனை வேலையை சேர்த்தது யாரு தெரியுமா? உங்க அம்மா. இப்ப நாம அனுப்புறது தப்பு, பேசா உள்ள போங்க. அடுப்படே வடாங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா, இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது. கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவில் உருண்டுட்டே கூப்பிடுறா. ஆன்லைன் தான் கூப்பிடணும். கட் பண்ற கோவிந்தாவ, மொட்டையா என்ன கூப்பிடுறா? போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. அண்ணன் அடிக்கணும் ஆப்பிள் ஜூஸ். அண்ணனுக்கு ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன். பணி அடிச்சு நான் எப்போ வந்தாலும் உடனடியா நீ வெளியில போயிடணும். போ. படுவு 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 படுவு. படுவு. இப்படி என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு பேசாம படுத்திருக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரு போல இருக்கம்மா. சொல்லுமா, யார் என் பையன்? பெரியவனா சின்னவனா? சொல்லுமா, சொல்லு சொல்லு. வடிவ சொல்லு. துரோகம் பண்ணிட்டேங்க. ஐயோ என்னாடி இது, திருப்பி திருப்பி இதே தானே சொல்ற விஷயத்த சொல்றி. ஐயோ பழையபடி கோமா வந்துருச்சே. அடி பாவி, உனக்கு நினைவு திரும்புறதே கொஞ்ச நேரம், அதுலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனேன்னு சொல்றாளே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேன்றாளே. எவன் என் புள்ளேன்னு தெரியாம நான் தவிக்கிறேனே. ஐயோ அப்பான்னு எவன் கூப்பிட்டா எனக்கு தப்பாவே தெரியுதே. அடவா பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை. யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு? எல்லாம் மனப்பிராந்தி. அவனுக்கு என்ன, தூங்கிவிட்டான். அகப்பட்டவன் நீ அல்லவோ? போட புண்ணாக்கு, போடாத நீ தப்பு கணக்கு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழுக்கிது ஐயா கண்ணு. நீயா உத பலமா? செம உத. இப்படி உதப்பானுங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க. கரெக்ட். அந்த கழுதை யாருன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா? இல்ல வெறுப்பா இருக்கு. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க? அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ அவனோட போய் இஞ்சு போய் இஞ்சு அளந்துகிட்டு இருந்தீங்க. ரெண்டுல ஒருத்த எவன் கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தாண்டா இந்த சோதனை. இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி, அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு.
எப்படி கண்டுபிடிச்சாகணுமே? அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும், அறிவை ஆட்டி புளியணும். உங்களுக்காகவே ரெண்டு மூணு ஐடியாவ போட்டு வச்சிருக்கேன். வாங்க நாலஞ்சு ஐட்டத்தை சொல்றேன். தயவுன்னு சீக்கிரமா சொல்ற. அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா? ஃபாலோ மீ. ஃபாலோ மீயா? ஃபாலோ மீ என்றால் என்னை பின்தொடர்ந்து வா. கம்மு பேக்கில கும்மு. பரமசிவம். பரமசிவமா? ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் பரமசிவம் தானே? வேற என்னன்னு சொல்லி உன்ன கூப்பிட சொல்ற? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர. என்ன சொல்லிவிட்டு எதுக்காக கோச்சுக்கிற நீ? பரமசிவன் கூப்பிடு, பண்டாரன் கூப்பிடு, நாலு பேருக்கு முன்னால கூப்பிடாத, தனியா இருக்கும் போது கூப்பிடுன்னு. நாலு பேர் முன்னாடி, அஞ்சு பேர் முன்னாடின்னு இது என்ன சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கிறோம். சரி சரி உட்கார்ந்து. சரி அந்த பிளான் என்ன சொல்லு. ஆஹா இவா, அது விலைவாசி ஏறி போச்சு. அடுத்த விலைவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம்? என் பிரச்சனையும் சொல்றேன். மாசம் 800 ரூபாய் பிஸ்கோத்துக்காக சம்பளம் தர்றேன். அது எந்த மூலைக்கு கூட்டி கொடு. எது ஏண்டா ஒரு முதலாளிய பார்த்து சொல்ற பேச்சா? கூட்டி கொடுன்னு கூட்டி கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன். சம்பளம் தானே சொல்றேன். ஓ சம்பளமா? அடுத்த மாசம் உனக்கு 1000 ரூபாய். அது சம்பளம். அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ அப்பப்ப நீ கொடுத்துட்டு பயப்படாத. அடிக்கடி கேட்க மாட்டேன். 30 நாளைக்கு 30 வாட்டி தான் கேட்பேன். 31ஆம் தேதி வருது. வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியில் வச்சு போட்டுக்கிட்டே வா. கடைசியில நீ முந்துனா நீ எடுத்துக்கோ, இல்லன்னா நான் எடுத்துக்கிறேன். பை தி பை, டுமாரோ ஈவினிங் 5 to 6 மொட்டை மாடியில வந்து என்ன மீட் பண்றேன். மொட்டை மாடிக்கா? எதுக்கு அங்க இருந்து புடிச்சு தள்ளுறதுக்கா? உன்ன தள்ளி விட்டா பணம் நான் எப்படி வாங்குறது? ஐடியா பாஸ் பண்றதுக்கு. இந்த பாரு, அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு தூக்கம் வருது. நீ இடத்த காலி பண்ணு. கிளப்பு, கிளப்பிக்க. அப்பா தம்பிகளா, நீங்க வாழ்க, உங்களால நான் வாழ்கிறேன். உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். மண்டைய பிச்சுக்கணும், அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். ஊருக்குள்ள சக்கரவர்த்தி, உள்ளுக்குள்ள நீ மேழுகு வத்தி. நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றிய. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா புதுமையா இருக்கு. அவமா அடிபட்டா அம்மா அம்மா இல்லன்னா அப்பா அம்மா, நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க? இல்ல எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு ரெண்டு பேர் பேர் தான் வரும். ரெண்டு பேர் பேர்லயே எனக்கு உசுருடா. ரெண்ட பத்தி நீங்க பேசாதீங்க. ரெண்டுல தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம். இனிமே 1, 3, 4, 5 நினைட்டு போங்க. அது என்றப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னே. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டுன்னு அப்பா அம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. இல்லப்பா ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டான். அது நீ இல்ல. அது இல்லடா. அதாங்க இல்ல. சரி நீ போய் குளி போ. ஆமா நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதான முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கண்ண ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில் எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷே, ரமேஷே. என்னப்பா? அம்மாவாமே இவனு இல்ல. யோ நான் வீடு இருக்க, நீங்க பேசுறீங்க, கை கொடுங்க. அடச்சே, எதுக்கு அவன கை கொடுக்கறது? உன்ன கூப்பிட்டு தண்டையா? அதுலடா நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டான். பாசத்துல இத கேட்க போய் கழுவு. இதுதான் ஒரு ரூட்டா? குழப்பத்துக்கு மேல குழப்பம். சும்மா இருக்க, இவர்களுக்கு ஊத்து நாயில் இன்ஜின் கூத்தி இருந்தா வண்டியாவது கண்டிஷனா இருந்திருக்கும். ஆண்டவா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்பா அம்மா எவனா ஆயில கூட்டி இருக்காங்க? இந்த கோவிந்த வளையாத்த இருக்கேன். இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்து என்ன சொல்றாங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க அடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்கு அம்மாவுக்கு நினைப்பு வந்தா ரெண்டு பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து
உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு, அம்மாவுக்கு நினைப்பு வந்துருச்சு. நீ போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க, நான் போய் புள்ளைய அழைச்சு வர்றேன். பாத்து போங்க, படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துற போகுது. சீக்கிரம் ஓட்டுவாடா. இதோ ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப ரெண்டு பசங்களும் வருவாங்க, அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? தொட்டு வாயே நீ திறக்க வேணாம், தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா பேசுங்க, அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினை போயிட போது மழமான குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. குழந்தா அவனுக்கு ரெண்டு பேரும் வணங்கா முடிங்க, தலைய புடிச்சு அமுக்கு. பூனைங்கப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா பண்ணேரா? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு, கெடுத்துட்டீங்களையா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாள அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையிலே கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்த, நிக்க முடியாத அளவுக்கு நாருத. நம்ம வீட்டு சோபாவில் வக்கடையா உட்காந்துருக்கா, போய் யாருன்னு கேட்போம். சார் நீங்க யாருங்க? சார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? யாருங்க சார்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை கேளு. யோ, உனக்கு என்ன கால் செய்யடா, யாரியா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீன்னு கேட்ப? நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால தானே கேட்டேன், தெருவுல போயிருந்த நான் கேட்டுப்போனா? இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீனு எவன் கேட்டாலும் அடிப்பேன். என் புள்ளைய பாக்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா? உங்க பையனா? இந்த வீட்டுல இருக்கான்? ஆமாண்டா. ரமேஷும் சேகரும் ஐயாவோட பையங்க, சோசியர் அப்பாவை யானை வச்சு கொண்டுருச்சு. எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. மீதி இருக்கிறது டிரைவரு, ரெண்டு பேரையும் பார்த்தா கறிக்கட்ட மாதிரி இருக்காங்க. அடிக்கிறது கூட அந்த ஆளு மாதிரியே தான் அடிக்கிறான். அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும். உங்க பையன் தானே? இருக்கிறான். நான் தான் சோறு போடுறேன், இருங்க கூப்பிடுறேன். போய் கூப்பிடு. டிரைவரே, டிரைவரே, இங்க வாப்பா. டேய், எதுக்குடா கூப்பிட்ட? ஒழுங்கா மனசுல வேலை செய்ய விட மாட்டியா? நீ வேலை செஞ்சது இருக்கட்ட, உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உங்க அப்பா. என்னது, உங்க அப்பாவா? எங்க? அங்க வரே. ஐயோ, ஏன் அடிச்சா? வாடுவா, பிச்சு போடுவோம் பிச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே கரண்ட கையில பிடிக்கிறேன்னு சவால் விட்டு அந்த சவால் எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு. இப்ப யாரோ ஒரு காட்டுமை காட்டி எங்க அப்பா சொல்றேன். உங்க அப்பா இல்லையா? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான், கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஒண்ணு சரியா, அந்த ஆளு போய் யார் நீ கேளு. கேட்டா கிழிச்சிட்டு வரவன் கிட்ட போய் கேக்குறா, யார் நீ? என்ன கேட்ட? செவில் அடிச்ச மாதிரி கேளுங்க. யார் நீ? இனியா நீ பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிச்சுட்டு உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா? குழந்தா, என்னது நடு வீட்டுல கலாட்டா? யாருப்பா இந்த ஆளு? கார் மெக்கானிக்கா? யாரு நீய கேளு. யாரியா நீ? ஏயா ஜோசியர் அடிச்சா? யார் நீ? உன்ன அவர்தான் எங்க முதலாளி. உன்னைத்தான் நான் பார்க்க வந்தேன். எங்க என் பையன்? உன் பையனா? ஆமா, என் பையன் தான். இந்த வீட்டுலதான் இருக்கிறான், 22 வருஷமா வளர்றான். முதலாளி வந்ததுல இருந்து இந்த ஆளு இதே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, நான் பாத்துக்கறேன், நீ போய் சோடா வாங்கிட்டு வா. கோழியா காரக்கா? சச்ச, கோழியா குஞ்சான ஏதாவது வாங்கிட்டு வாடா. என்ன மார்க்கு? கிட்டா மார்க்கு.
பெத்த புள்ளைய கண்ணல கூட காட்டாம தூக்கிட்டு வந்துட்டாயா அந்த பாவி? இத்தனை நாளா புகஞ்சுகிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷரா? ஊராம் பெத்த புள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய, நீ எல்லாம் உருப்படுவியா? ஊராம் புள்ளைன்னு இப்பத்தாயா எனக்கே தெரிஞ்சது. ஐயாவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல விடலாமா கிணத்துல விடலாமான்னு பார்த்தா ரெண்டு பக்கம் தண்ணியே இல்ல. வீண் கதையெல்லாம் வேணாம், என் பிள்ளைய கூப்பிடு, நான் கூட்டு போறேன். ஏங்க கூப்பிடு கூப்பிடுன்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையன். வாங்க. தற்சமயம் ரெண்டு பசங்களும் வீட்டுல இல்ல, ரெண்டு பசங்களோட போட்டோ இருக்குது. இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, டேய், என்னை விட்டுட்டு எப்படா நீங்க இருக்கிற, எப்படா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கண்டா, பாருடா. டேய், என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவில விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? என்ன விவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீ, வந்தவன எல்லாம் அடிக்கிறீர், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீ? அடிப்பேன், கடிப்பேன். இங்க வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்க. யோ, நீங்க யாரு கும்பல உள்ள வந்திருக்கீங்க? என் பேரு நரசிம்மன், நான் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி, நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம், நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க, எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்கா அப்படின்னு கலாட்டம் பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் சட்டை எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான்? அதுக்காக வெறும் டிரவுசரோட ஓடி வர்றீங்களே, ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு, கண்ட இடத்துல காவக்கு புடிக்கிட்டு போயிட்டா? யோ, இவனை எடுத்துட்டு வாங்க. டேய் லூசு, வாடா. எங்க என் பையன்? தர்ற. ஏண்டா, என்ன திமிர் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களையே நீ அடிப்ப? இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறக்குள்ள உனக்கு பைத்தியம்.